ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தமிழ்னை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். கலர் மாறிடுச்சு இந்த வாழைப்பழத்தை தூக்கி போட்டுறாதீங்க, இதை வச்சு சூப்பரான கேக் பண்ணலாம். இப்போ இந்த நாலு பழம் எடுத்திருக்கேங்க. பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு பழம் போதும். பாருங்கள், இதை அப்படியே குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை செய்கிறதுக்கு பீட்டர் விஸ்க் எதுவும் தேவையில்ல, மிக்ஸி இருந்தாலே போதுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அதே சேர்த்தாச்சு. நல்லா மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. வாழைப்பழத்தில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கனால நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஒரு கப்புக்கு பதிலாக அரை கப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக கேக் பண்ணும்போது ஒரு கப்பு சேர்ப்போம், இப்போ அரை கப்பு சேர்த்தா போதும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு மைதா, மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, குறுங்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் காய சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் அவனில் தான் வைக்க போகிறேன். இது வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு, 180 டிகிரி செல்சியஸில் எழு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைதாவை வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி மைதாவை போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டும் போட்டிருக்கேன், அப்போ தான் சைட்லலாம் ஒட்டாமல் வரும். தட்டி எடுத்துக்கலாம், அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடையும். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப உடையாமல் வரும், இல்லாட்டி வெடிச்சிரும் ரொம்ப. இந்த கேக் வந்து வெடிச்சு தான் வரும் லேசாக, பனானா கேக்கு. அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து பேட்டரை வச்சிடலாம் உள்ள. அதே 180 டிகிரி செல்சியஸில் 35-40 நிமிஷம் ஆகும். எனக்கு வந்து 35 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும், அவனை பொறுத்து வேரி ஆகும். 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன ஆகுமே தவிர வேகமாக குக் ஆகிடும். பாருங்கள், கத்தியை வச்சு சைடில் வந்து ஒட்டியிருந்ததெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து கமுத்திங்கன்னா தானாக வந்துடும், ஏன்னா பட்டர் ஷீட் போட்டிருக்கனால அடியில் ஒட்டியிருக்காது. பாருங்கள், பட்டர் ஷீட்டு வருது தானா. இது வந்து பட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக பேக் ஆகலைன்னு அர்த்தம். பாருங்கள், அவன் இல்லாமல் எப்படி கேக்ஸ் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். கேக்கை சைடில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும், அது வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லைனா உள்ள மாவாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.